సద్గురు శ్రీ షిరిడి సాయి సరితం. ఓం సాయిరామ్. గోపురం టీవీ నేయర్களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய கோபுரம் டிவி நேயர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு அற்புதமான நாளில் நாங்கள் நிறைவேற்றுறோம். என்ன நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த கோபுரம் டிவியில் நிறைய எபிசோட்ஸில் நம்ம நிறையா பாபாவே சொன்ன ஸ்லோகங்களை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அதாவது தனித்தனி எபிசோட்ஸாக இருக்கிற ஸ்லோகத்தோட லிங்க் வந்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் பக்தர்கள் என்ன ஆசைப்பட்டு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய எபிசோட்ஸ்க்குள்ளே அங்கங்கே நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, அது எல்லாம் ஒரே எபிசோடாக கொடுத்தா நாங்கள் பாபாவோட நாமத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எங்களோட என்டையர் கோபுரம் டீம், அந்த டிவியோட டீமோட ஆசை என்னென்னா, பக்தர்களுடைய ஆசையை நிறைவேற்றணும், அதுதான். அப்போ எதற்காக அப்படின்னா, பாபா அதில் சந்தோஷப்படுவார். அது அந்த ஆசையை இந்த நாள் அதாவது விஜயதசமி அன்று நாங்கள் நிறைவேற்றுகிறோம். என்னென்னா, இந்த விஜயதசமி அப்படின்னு சொல்லும்போதே பாபாவோட நாள் அப்படின்றதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும், பாபாவோட சமாதி நாள். இந்த பாபா சமாதியான நாள் என்று பாபா சொன்ன முக்கியமான 5 ஸ்லோகங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறதன் மூலம் என்ன ஒரு பலன் அப்படின்றது எல்லாரோட மனசுலையும் இருக்கும். இது நிறைய பேர் கேள்வியாக வர கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த கலியுகத்தில் கடவுளோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கடவுள் நாமா. இது நாம ஜபம், நாமஸ்மரணை, இது மட்டும்தான், வேற வழியே இல்லை. அப்போது இந்த கடவுள் நாமா, இந்த நாமஸ்மரணைன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது நிறைய பக்தர்கள் மூலமாக பாபா நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அந்த வரிசையில் முதல் ஸ்லோகம் ரொம்ப எளிமையாக, ரொம்ப சுலபமாக, தினோ தினோ பக்தர்கள் ரொம்ப ஆசையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்லுவீங்க, பாபாவோட நாமம் சாய்ராம் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் அந்த ஸ்லோகம். தினோம் 108 தடவை சாய்ராம் 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 அந்த நாமத்தையே ஜபிக்கணும். அந்த சாய்ராம் அப்படின்னு சொல்கிற அந்த நாமத்துக்கு அவ்வளவு பலன் இருக்குது அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்கார். முதல் ஸ்லோகம் இது சாய்ராம். சரி, ரெண்டாவது ஸ்லோகம் என்னென்னா, அச்சுதா அனந்தா கோவிந்தா, அவ்வளோதான். இது மூணும், இந்த அச்சுதா அனந்தா கோவிந்தா இந்த ஸ்லோகத்தை நம்ம தினம் சொன்னோம்னா எந்த விதமான வியாதிகளும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது பாபா சொல்லியிருக்கார். இது இரண்டாவது ஸ்லோகம். மூன்றாவது ஸ்லோகம் என்னென்னா, ஸ்ரீஹரி சாய். இந்த ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரினாலே கடவுள். அப்போது பாபாவை நம்ம இந்த கடவுளை நினச்சி ஸ்ரீஹரி சாய் ஸ்ரீஹரி சாய்ன்னு தினம் நம்ம சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் கவலைகள் இருக்கோ எல்லாமே பாபா போக்கிடுவார். இந்த நான்காவது ஸ்லோகம் ராஜாராம் ராஜாராம் ராஜாராம், இதை வந்து நம்ம தொடர்ந்து ஜபிச்சோன்னா இந்த ராஜாராம் ராஜாராம் ராஜாராம்னு அந்த சாய்ராமோட நாமம் மட்டும் இல்லாமல் இந்த ராமர் நாமம், அந்த ராஜாராம் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் குறைகள் இருக்கோ, நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளவு கெட்டது நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, எல்லாமே போயிடும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். ஐந்தாவது ஸ்லோகம் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகம் ரீச் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஸ்லோகம்னு சொல்லலாம், நிறைய பேர் கமெண்ட்ஸில் போகிற ஒரு ஸ்லோகம்னு சொல்லலாம், நிறைய பேர் ஜபிக்கிற ஒரு ஸ்லோகம்னு சொல்லலாம், நிறைய பேர் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டுருக்கிற ஒரு ஸ்லோகம்னு சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதை சொல்லும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய். இந்த ஸ்லோகம் வந்து கமெண்ட்ஸில் படிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இதை நாங்கள் தினம் சொல்கிறோம், நைட்டு 1 மணிக்கு 1 தடவை சொல்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. சொல்ல முடியலன்னா நீங்கள் எழுந்தோடனே சொல்லுங்கள், எப்போ முடியறதோ. இந்த 5 ஸ்லோகத்தையும் நம்ம தினம் சொல்லிகிட்டே வந்தோன்னா, இது எல்லாமே தினம் 18 தடவை நீங்கள் சொல்லுங்களே, ஒவ்வொரு ஸ்லோகமும் 18 தடவை சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு 5 நிமிஷம் கூட எடுக்காது. தினம் இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணுவோம். இந்த அதாவது இந்த நாள், இந்த விஜயதசமி அன்னைக்கு இதை ஆரம்பிப்போம். கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை எல்லாமே பாபா ஏத்துண்டு, இந்த ஸ்லோகத்துக்கான பலன் என்ன அப்படின்றது பாபா உங்களுக்கே காமிப்பார். அதனால் இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லி பாபாவோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.